வணக்கம், நான் நாராயணன். 29 மே 2020 வெள்ளிக்கிழமை. இனியோட கமாடிட்டி மார்க்கெட்டில், இனியோட ட்ரேடிங் செஷனில் இன்ட்ராடே லெவல்ஸ் ஒவ்வொரு ஸ்கிரிப்டுக்கும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது. அலைஸ்ப்ளூ மூலயமாக நீங்கள் ஆன்லைன்லேயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். இன்ட்ராடே ரெக்கமெண்டேஷன் கால்ஸு என்னோடய டெலகிராம் குரூப் மூலயமா நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கமாடிட்டி இன்னியோட மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நேச்சுரல் கேஸ் க்ரூடாயில் மோர் தென் 1% கிட்டே இன்றைக்கி ஃபாலோ ஆயிருக்கு. ஓப்பனிங்கில் நேச்சுரல் கேஸ் 1.2% டவுன். அதே போல் க்ரூடாயிலும் நியர்லி 2.5% டவுனில் ட்ரேட் நடந்துகிட்ருக்கு. கோல்டு சில்வர் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்தாலும் மெட்டல்ஸ் வந்து ஒரு ஸ்லைட் டவுன் ட்ரெண்ட், அதாவது நியர்லி 0.3-0.5% டவுனில் மெட்டல்ஸ்லாம் ட்ரேட் நடந்துகிட்ருக்கு. கோல்டு 0.3% இன்க்ரீஸ் ஆகிருந்தாலும் குளோபல் மார்க்கெட்டில், அதாவது யூஎஸில் சில்வர் 0.1% டவுனில் இருக்குது. க்ரூடாயில் 1.5% டவுன், பிரண்ட் க்ரூடு 1%. ஸோ மார்க்கெட், அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நியர்லி ஓப்பனிங்கில் க்ரூடாயில் கொஞ்சம் வீக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ லாங் போகிறது இப்போது நியர் டேர்மில் டெக்னிக்கலாக நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். மெட்டல்ஸ்லேயும் இன்றைக்கி செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. முக்கியமாக காப்பர், லெட், இந்த ரெண்டு ஸ்கிரிப்டும் நியர்லி 0.5% டவுனில் இருக்குது. நேச்சுரல் கேஸ் 0.2% டவுனில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஸ்கிரிப்டோட இன்ட்ராடே லெவல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்னென்ன இம்பார்ட்டன்ட் டேட்டா இருக்குதுன்னு பார்க்கலாம். 6 மணிக்கு கனடாவில் ஜிடிபி, இது பெரிய அளவுக்கு இம்பாக்ட் இருக்காது. பட் நைட்டு 8:30 ஃபெடரல் சேர்மேன் பவலோட ஸ்பீச் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன், அதாவது 8:30 ஃபெடரல் சேர்மனோட ஸ்பீச், அதே போல் பிரசிடென்ட் ட்ரம்ப்போட ஸ்பீச்சும் இருக்குது. ஸோ அதனால் கேரி ஃபார்வர்ட் பொசிஷன்ஸ் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். நைட்டு 8:30 முன்னாடி பொசிஷன்ஸ், ஃப்ரெஷ் பொசிஷன்ஸ் எடுக்கிறதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். அமெரிக்காவோட க்ரூடாயிலோட லெவல்ஸை வச்சு நம்ம எம்சிஎக்ஸில் ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணலாம். ஸோ இதில் அமெரிக்காவோட க்ரூடாயில் யூஎஸ் ஆயில் பொறுத்த வரைக்கும் $32.9 இன்றைக்கி மார்னிங் செஷனில் ஒரு லோ வந்தது. அதே போல் இன்றைக்கி $33.5 நியர்லி ஒரு ஹை போயிருக்கு. இந்த ரெண்டு லெவலில் ஒரு சைட்வேஸ் ட்ரெண்டில் இப்போ ட்ரேட் நடந்துகிட்ருக்கு. இன்ட்ராடே ட்ரேடர்ஸை பொறுத்த வரைக்கும் $33.8 மேலே இன்க்ரீஸ் ஆகும்போது எம்சிஎக்ஸில் நீங்கள் க்ரூடாயில் லாங் போகலாம். அதே போல் $33 பிலோ, அதாவது $32.9 பிலோ ஃபாலோ ஆகும்போது அகைன் ட்ரெண்டு வீக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு ஸ்கிரிப்டோட லெவல்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்ரூடாயில் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங். இன்றைக்கி அமெரிக்காவில் வந்து 1.5% டவுனில் இருந்தாலும் நம்ம மார்க்கெட்டில் நியர்லி 2.5% கிட்ட டவுனில் ஓப்பன் ஆயிருக்கு. நேற்று க்ளோசிங் நம்ம மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டில் இருந்த நடந்த வாலட்டைல் இன்றைக்கி மார்னிங்கில் ஓப்பனிங்கில் 2.5% டவுன் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். இன்றைக்கி சப்போர்ட் ஜோன் 2500. ஸோ இந்த 2500 பிலோ ஃபால் ஆகும்போது இன்னும் ட்ரெண்டு, இன்னும் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் 2535-540 இந்த ரேஞ்சுக்கு மேலே போகும்போது அகைன் ட்ரெண்டு, இன்னும் பயங்க அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போது வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் ஸ்டில் இன்னும் புல்லிஷில் இருக்குது. நேற்றையோட ரேலி இன்றைக்கி மார்க்கெட் ஃபால் ஆகி ஓப்பன் ஆனாலும் ஸ்டில் இன்னும் புல்லிஷ் ட்ரெண்டு தான் நமக்கு ஷோ ஆகிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பிளாக் லைனுக்கு மேலே ரெட் லைன் இன்னும் ஸ்டில் கிராஸ் ஆகிட்டுருக்குறது ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் இண்டிகேஷனாக இருக்குது. அதனால் 2500 பிலோ ஃபாலோ ஆகும்போது ட்ரெண்டு அகைன் வீக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. 2535 மேலே போகும்போது அகைன் ஒரு பாசிட்டிவ் பவுன்ஸ் பேக் இருக்க சான்சஸ் இருக்குது. கோல்டு நேத்தி வந்து மார்க்கெட் க்ளோசிங்கில் ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர், கிட்டத்தட்ட 46,780 46,450 வரைக்கும் 300 பாயிண்ட்ஸ் நியர்லி நேற்று நைட்டு மார்க்கெட் 10-20 அப்புறம் ஃபால் ஆயிருக்கு. இன்றைக்கி ஓப்பனிங் ஒரு கேப் அப் ஓப்பனிங். இப்போ கரண்ட் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் 46,750 மேலே அகைன் இன்னும் பயம் கொஞ்சம் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. அதே போல் 46,600 ஒரு குருஷியல் சப்போர்ட் லெவல், இன்றைக்கி மார்னிங் ஓப்பனிங்கில் வந்த லோ. ஸோ அந்த லோ அகைன் பிரேக் ஆகும்போது ட்ரெண்டை இன்னும் வீக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. சில்வர் நியூட்ரல் ட்ரெண்டில் இருக்குது. கரண்ட் லெவலில் இப்போ ஒரு கிளியர் டைரக்ஷன் இல்லை. 48,900 மேலே ட்ரெண்டு புல்லிஷாக இருக்கும். இப்போ 48,700 கிட்டே இருக்குது. 48,400 பிலோ செல்லிங் ப்ரெஷர் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஜிங்க் ஸ்டில் ஒரு ஸ்மால் கேப் டவுன் ஓப்பனிங் இருந்தாலும் இன்னும் ஸ்டில் பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஷார்ட் பொறுத்த வரைக்கும் 156.50 பிலோ ஷார்ட் போகலாம். அதே போல் 158.50 மேலே, அதாவது 158.50 மேலே பை பண்ணலாம்.
நிக்கல் ஒரு ஸ்மால் கேப் டவுன் ஓப்பனிங். முக்கியமாக இந்த ஸ்கிரிப்ட் நேத்தியோட டே லோ வந்து பார்த்திங்கன்னா 925 வரைக்கும் ஒரு லோ வந்திருக்கு. அந்த லெவல் அகைன் பிரேக் ஆகும்போது இன்னும் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். கரண்ட் லெவலில் ஷார்ட் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். 925 பிலோ நீங்கள் ஷார்ட் இனிஷியேட் பண்ணலாம். 932 மேலே ட்ரெண்ட் புல்லிஷாக மாற வாய்ப்பு இருக்குது. அலுமினியம் ஸ்டில் இன்னும் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. கரண்ட் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் 131 ஒரு குரூஷியல் சப்போர்ட் லெவல். இந்த லெவலுக்கு பிலோ ஃபால் ஆகும்போது ட்ரெண்டு வீக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. 132.50 மேலே ட்ரெண்டு புலிஷாக மாற வாய்ப்பு இருக்குது. காப்பர் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங், பட் வெயிட்டட் மூவிங் ஆவரேஜில் ஸ்டில் இன்னும் பாசிட்டிவ் ட்ரெண்ட். அதே போல் ஆர்எஸ்ஐலையும் 50 அபவ் ட்ரேட் நடந்துட்டுருக்கு. குரூஷியல் சப்போர்ட் லெவல் 411.50. இந்த லெவலுக்கு பிலோ ஃபால் ஆகும்போது ட்ரெண்டு வீக்காக இருக்கும். அதே போல் 415 மேலே இன்னும் பையிங் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நேச்சுரல் கேஸ் நேத்தி ஆஃப்டர்நூன், அதாவது ஈவினிங் நைட் 8 மணிக்கு அப்புறம் 142 தொடர்ந்து கண்டினியூஸ் ஒரு டவுன்ஃபால். 139.80 39.90 இந்த லெவலில் க்ளோஸாக இருக்குது. நேத்தியோட டே லோ 139.30, அந்த லெவலுக்கு பிலோ ஃபால் ஆகி இன்றைக்கி ஓப்பன் ஆகிருக்கு. கரண்ட் ட்ரெண்ட் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. முக்கியமாக 141.50 மேலே போகாமல் இருக்கிற வரைக்கும் ட்ரெண்டு பேரிஷாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கரண்ட் ட்ரெண்டு பேரிஷ், நீங்கள் சப்போர்ட் லெவலாக ரெசிஸ்டன்ஸ் லெவலாக 141.50 மெயின்டைன் பண்ணிக்கங்க. 141.50 மேலே கிராஸ் ஆகும்போது ட்ரெண்டு புல்லிஷாக மாற வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இன்ட்ராடே லெவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அலிஸ்ப்ளூவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது. டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க்கும் இருக்குது. இந்த ரெண்டு லிங்க் மூலமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.